நண்பர்களே வணக்கம். இப்ப நம்ம அடையறதுக்கு எதுனாச்சும் இருக்குதான்னு நம்மளுக்கு நாமே கேட்டுக்கிறதா வச்சுக்கோம். அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இப்ப நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள ரோடு வந்து குண்டும் குழியுமா இருக்குது. இத நம்மளே முயன்று சீரமைச்சாதான் அது சரியாகும், இல்லைன்னா அது ரொம்ப கெட்டு போயிடும். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து நம்ம மனைவி மக்களோட வசிக்கிறோம், வருவாய் ஈட்ட வேண்டிய ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம். அப்ப வந்து நம்ம சமுதாயம் அங்கீகரிக்கிற நியாயமான முறையில பாடுபட வேண்டியது நம்மளோட கடமையா கூட இருக்குது. இதுல வந்து இந்த மாதிரி சமயத்துல நம்ம இயல்பை பார்த்தோம்னா கூட அதுலயும் சில தாழ்வான அம்சங்கள்லாம் சீரமைக்கப்பட வேண்டிய நிலைமையில இருக்குது. ஒருத்தர் ரொம்ப பயந்த இயல்போட இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப கோபப்படுற இயல்போட இருக்கலாம், இன்னொருத்தர் எதுக்கெடுத்தாலும் வருத்தப்படுறவரா இருக்கலாம். இது எல்லாமே அவங்களோட சொந்த இயல்பு தான், அவங்களோட பெற்றோர்கள்ட்ட இருந்து இல்லைன்னா அந்த வளர்ப்பு மற்றும் சூழ்நிலை காரணமா இந்த இயல்புகள் எல்லாம் அவங்க அடைஞ்சிருக்கலாம். அதையும் கூட சமயத்துல நம்ம சீரமைக்கணும். ஆனா இந்த நம்ம அகநிலையை சீரமைக்கிறதா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. புற சூழ்நிலையை சரி பண்றது மாதிரி இத நம்மளோட முயற்சியால சாதிக்க முடியாது. அப்படி எதுனாச்சும் முயற்சி பண்ணினாலும் அது நம்ம அகப்பிரச்சனைய ரொம்பையும் சிக்கலாக்கி விட்டுருது. இது சம்பந்தமா நம்ம செய்யறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் உண்மையில புரிஞ்சுக்கிறதா இருக்குது. அப்படி தெளிவடையிறது தான் உண்மையில ஒரு உண்மையான தெளிவா இருக்குது. நாம அகத்தளவுல ஏதோ ஒரு உன்னதமான நிலைய அடையணுங்கிற எண்ணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாவும் ஆயிடுது. சில மகான்களோட சரித்திரத்தை பார்த்திருப்போம், அவங்க ரொம்ப அன்பாவும் பெரும்பாலும் அப்படியே சமாதியில இருக்கிறதாவும் காட்டுறாங்க. என்னவோ அந்த நிலைமை தான் உயர்ந்த நிலைமைங்கிற மாதிரி ஒரு மயக்கத்தை கூட நம்மளுக்குள்ளார ஏற்படுத்தி விடுறாங்க. அதெல்லாம் உயர்ந்த நிலை தான், சந்தேகம் கிடையாது. ஆனா அது எல்லாமே வந்து மனோலயத்தினாலதான் ஏற்படுது. நம்ம மனோலயத்தை வந்து ஒட்டு மொத்தமா எடுத்து பார்த்தோம்னா அதுல உசத்தியானது தாழ்வானது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அது எத்தனை உயர்ந்த அனுபவமா இருந்தாலும் சரி, அது வந்து அது அதோட திரவ நிலையை அடைஞ்சு அப்படியே மறையறதுதான் சரியா இருக்கும். இப்ப வந்து ஒரு தடவை ஆன்மீக சாதனை ஈடுபட்ட ஒரு அம்மா வந்து நம்ம பகவத்தாயிட்ட போன்ல தொடர்பு கொண்டு அவங்களோட அனுபவ பத்தி எல்லாம் சில விவரங்களை கேட்கறாங்க. அதாவது அவங்க இல்வாக்கியில இருக்கிற ஒரு பெண்மணி, அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் ஆன்மீக சாதனை ரொம்ப ஈடுபட்டு கட்டுறாங்க. இதுல அந்த அம்மாவுக்கு வந்து பல உயர்வா கருத கூடிய அனுபவம் எல்லாம் ஏற்படுது. அதனால அவங்களுக்கு வந்து இந்த உலக கடமையை கூட சரிவர செய்யறதுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாம போயிடுது. மற்றவங்களோட வற்புறுத்துறதுக்காக தான் வீட்டுக்காரருக்கு கூட அவங்க பணிவிட செய்யறாங்க. ஆனா அதுல அவரு அவங்களோட மனசு வந்து சுத்தமா ஈடுபாடு காட்ட முடியல, அதனால அதை சரிவர கூட செய்ய முடியாம இருக்குது. சமயத்துல அவங்களோட தன்னோட உடல் சுத்தத்தை கூட சரியா செய்ய முடிய மாட்டேங்குது. சமயத்துல மாச கணக்கா கூட அவங்க குளிக்கிறது கிடையாது, குளிக்க கூட முடிய மாட்டேங்குது. இதனால சில சமயம் மற்றவங்க வந்து அவங்கள பார்த்து குறை சொல்லி திட்டுறாங்க. இப்படி மற்றவங்க யாராவது திட்டுறப்ப இவங்களுக்கு வந்து மனசு தாங்காம அழுக கூட வந்துருக்கு. இதனால மற்றவங்க இவரை பார்த்து இப்படி எதுக்கெடுத்தாலும் அழுதுட்டு இருக்கவங்க எப்படி ஞானியா இருக்க முடியும், இது ஏதோ நடிக்கிறான்னு சொல்லிட்டு இவங்களை குத்தம் சொல்றாங்க. இப்ப அந்த அம்மாவுக்கே வந்து தன்னோட நிலைமையை பத்தி ஒரு சந்தேகம் வந்துடுது. தான் இருக்கிறது சரியான நிலைமை தானா, ஆன்மீகத்துல சிறப்பா சொல்ற மாதிரி இதெல்லாம் நமக்கு தெரியுது, அப்புறம் ஏன் சாதாரண மனுஷங்களை போல நமக்கு வருத்தம் வருது, எதனால நமக்கு இப்படி அழுக போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட வந்து விளக்கம் கேட்கிறாங்க. இது வந்து அந்த அம்மாவுக்கு மட்டும் வந்து ஒரு இது கிடையாது, இது சராசரி மனுஷனுக்கு வரக்கூடிய சங்கதி இல்லாம சில விசேஷமான அம்சங்கள்லாம் அந்த அம்மாவுக்கு இந்த ஆன்மீக சாதனை வந்திருக்குதான். ஆன்மீக சாதனையில ஈடுபட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான இது வர்றது கிடையாது. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்தது வந்து ரொம்பவும் அரிதானது, ரொம்பவும் உயர்ந்தது தான், அதுல சந்தேகம் கிடையாது. இதே மாதிரி சங்கதி வந்து வேறு சில ஆன்மீக பெரியவர்களுக்கெல்லாம் கூட நடந்திருக்கிறதுனால இந்த அம்மாவுக்கு வந்தது நிச்சயமா அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு தோணுது. இதை பத்தி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வேற உதாரணத்து மூலம் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.
நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட அம்மாவுக்கு எப்படி தெய்வீக உணர்வெல்லாம் விசேஷமான உணர்வு வந்தால் கூட சராசரி மனுஷனை போல அழுகையெல்லாம் கூட வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு இன்னைக்கு வேற ஒரு மகானுக்கு வந்ததை பற்றி கூட பேச போகிறோம்னு சொன்னோம். இப்போ நம்ம வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கும் சாராதேவ தேவி அம்மாவுக்கும் கல்யாணம் நடக்குது. ரெண்டு பேரும் மொதராத்திரியும் போது சந்திக்கிறாங்க. பரமஹம்சர் வந்து சாரதேவி அம்மாவோட கையை பிடிக்கிறப்ப காம உணர்வு வரல அவங்களுக்கு. மாறா வந்து அவருக்கு சமாதி அனுபவம் ஏற்பட்டு போகுது. இப்படி நடக்க முடியுமான்னு கூட நம்ம எல்லாரும் கேட்கலாம். ஆனா சில சம்பவங்கள் வந்து ராமகிருஷ்ணனோட வாழ்க்கையில ரொம்ப விவரமா குறிப்பிட்டிருக்கு. இது சாத்தியம்தான். ராமகிருஷ்ணர் வந்து ரூபா நாணயத்தை தொடர்றது கிடையாதான். பெண்ணாசையும் பொன்னாசையும் தான் மனுஷனை கட்டி போடுது விலங்கு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் சொல்லிட்டே இருப்பார். யாராவது பணத்தை அவர்கிட்ட கொடுத்தா கூட அவர்கிட்ட துடிச்சு போயிடுவாராம். இப்ப வந்து நமக்கு ஒரு சந்தேகம் வருது, எப்படி இதெல்லாம் வந்து துடிக்க போகுது? இதே மாதிரி சந்தேகம் வந்து விவேகானந்தர் கூட வருது. அவர் யோசிக்கிறாரு, மின்சாரத்தை தொட்டா ஷாக் அடிக்கும்னு எனக்கு தெரியும், தூக்கி போடலாம். பணத்துக்கு எப்படி அப்படி ஒரு சக்தி இருக்கும்? இவரு ஏதோ நடிக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரையே சோதிச்சு பாக்குறதுக்கு ஒரு ரூபா நிலத்தை வந்து ராமகிருஷ்ணருக்கு தெரியாம அவரோட படுக்கைக்கு கீழே வச்சு விடுறாரு. இவரும் ஏதும் தெரியாம அந்த படுக்கையில படுக்கிறாரு ராமகிருஷ்ணர். ஆனா படுத்த அடுத்த நிமிஷமே ஏதோ தேள் கொட்டின மாதிரி அவர் பதறி எதிர்த்துக்கிறாரு. அப்புறம்தான் அவர் நடந்தது தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் என்ன? இப்ப ஆன்மீக ஈடுபட்டுனால நம்ம மனோ இயல்பு கூட பலவிதமான மாற்றத்துக்கு வந்து விடுது. நம்ம மனோ அனுபவத்துக்கு ஏற்ற அனுபவம் தான் நம்மளுக்கு வெளிப்படுது. ஆனா இப்படி வெளிப்படுற அனுபவம் எல்லாமே மனோ லயத்தினாலதான் ஏற்படுது. இந்த மனோ லயத்தினால எந்த மாதிரி வேணும்னாலும் அனுபவம் ஏற்படலாம். உலக காரியத்துல ஈடுபட முடியாத அளவுக்கு நம்ம மனசுல எதுனாச்சும் ஒரு லயத்துல கூட அதை அப்படியே மயங்கிடலாம். இது மாதிரிதான் இந்த அம்மாவுக்கும், நம்ம சொன்னமே அந்த அம்மாவுக்கு கூட அவங்க இயல்புக்கு ஏத்த வகையில மற்றவங்களோட பேசுறப்ப மன வேதனை ஏற்பட்டு அழுகு கூட வந்துடுது. அது கூட அவங்க இயல்புல இருந்துதான் வந்திருக்குது. எது எல்லாம் நம்ம இயல்புல இருக்குதோ அதுதான் நம்ம அனுபவமா கூட வெளிப்படுது. இதை நம்ம நல்லா பார்த்துருக்கோம். இதுல வந்து உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாகுபாடு காட்டுனா உயர்ந்தது மேல நம்ம அதிக பற்றும், தாழ்ந்தது மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டு இந்த உயர்ந்ததை தக்க வைக்கிறதுக்கும் தாழ்ந்ததை விரட்டுறதுக்கும் நம்ம இயல்போட நம்மளே போராடுற நிலைமை வந்துடுது. அதனால நம்ம இயல்புல ஏற்படுற அனுபவத்துல எதையும் உசத்தி தாழ்த்தி கிடையாது, எல்லாமே நம்மளோட மனோலய அம்சம்தான் சொல்லிட்டு நம்ம நல்லா விளங்கிக்கணும். அதை எல்லாத்தையுமே அது அது போக்குல வர்றதுக்கும் அது அது போக்குல மறையறதுக்கும் அனுமதிக்கிறப்ப அப்பதான் வந்து இந்த மனோலயம் வந்து கலைஞ்சு போய் நம்மளோட மனோ நாசம் வந்து செயல்படுறதுக்கான ஒரு நிலைமை வருது. அதனால இந்த உயர்நிலை தாழ்நிலை எல்லாமே மனோ லயத்தை பொறுத்த ஒரு பாகுபாடு தான். மனோ நாசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே திரவ நிலை தான் இருக்கு. அங்க உயர்நிலை தாழ்நிலை ஒண்ணுமே கிடையாது. நன்றி, வணக்கம்.